அனைவருக்கும் இனியதோர், நமக்குள் நாம் வணக்கங்கள். வேளாண் மசோதா, இது தொடர்பான சாதக பாதகங்களை நம் தளத்தில் ஏற்கனவே பார்த்துள்ளோம். இதுவரை பார்க்காதவர்கள் அந்த வீடியோவை பார்த்து தெரிந்து கொள்ளவும். தற்பொழுது இந்த வேளாண் மசோதா தொடர்பான பதிவு ஏன் இட வேண்டும்? காரணம், போராட்டங்கள் பல நிகழ்ந்து வந்து கொண்டே உள்ளது. மத்திய அரசாங்கத்திலும் வேளாண் குடி மக்களுக்கும் பலவிதமான பேச்சுவார்த்தைகள் நடந்து அதில் எந்த முடிவும் எட்டப்படாத ஒரு சூழல் நிகழ்ந்து வருகிறது. இதில் சுதந்திர தினத்தன்று ஏற்பட்ட கசப்பான சம்பவங்களும் மனதில் இன்று அகலாத ஒரு சூழல். இச்சூழ்நிலையில் ஒரு இளைய பட்டாளங்கள் தமிழகத்தில் தான் உண்ணும் உணவிற்கு மதிப்பளித்து இந்த வேளாண் மசோதாவிற்கு நிலையான ஒரு தீர்வு கட்டாயம் வர வேண்டும் என்ற எண்ணத்தோடு தற்பொழுது விட்டோமானால் எப்பொழுதும் இது நமக்கு ஒரு அவச்சொல்லே என்று எண்ணி தற்பொழுது களத்தில் இறங்கியுள்ளார்கள். வேளாண் குடி மக்களுக்கு ஆதரவாக இல்லை இல்லை, உணவு என்பது பொதுவான ஒன்று, இதற்கு கட்டாயம் ஆதரவு தேவை என்று இளைஞர்களின் வழிகாட்டி திரு சகாயம் அவர்கள் இந்த முடிவினை எடுத்துள்ளார்கள். ஜனவரி 31 பிப்ரவரி 7 வரைக்கும் மிதிவண்டி பேரணி நடைபெறுகிறது. ஜனவரி 31 கன்னியாகுமரியில் தொடங்கி ஒவ்வொரு வழித்தடமாக பிப்ரவரி 7 சென்னையில் முடிவடைகிறது. இந்த நிலை ஏன் தற்பொழுது எடுக்க வேண்டும்? எவ்வளவோ போராட்டங்கள் நடந்து ஒரு முடிவுக்கு வர முடியாத சூழல் இருக்கும் பொழுது அன்றெல்லாம் கொதிக்காத இந்த இளைய இரத்தங்கள் இப்பொழுது ஏன் கொதிக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் எண்ணம் வரும். ஆனால் வழிகாட்டி திரு சகாயம் அவர்கள் இளைஞர்களை களத்தில் இறக்கிவிட்டு அவர்களின் வாழ்வாதாரத்தில் சிக்கல் வந்துவிடக்கூடாது, வாழ்வாதாரம் என்றால் அவர்கள் மேல் ஏதேனும் ஒரு பிரச்சனை ஏற்பட்டால் கூட தேவையில்லாத ஒரு சூழலை உருவாக்கி அவர்கள் எதிர்காலம் பாதிப்படைந்துவிடும் என்ற நல்ல எண்ணத்தில் அவர்களை அமைதி காத்து வைத்திருந்தார். குடியரசு தினத்திற்கு பிறகு இளைஞர்களால் பொறுத்து கொள்ள இயலவில்லை. ஆகவேதான் வழிகாட்டி அவர்கள் தற்பொழுது களத்தில் இறங்கி இளைஞர்களின் விருப்பத்திற்கு ஏற்ப இது நாம் செய்யாவிட்டால் வேறு யார் செய்வது என்ற ஒரு எண்ணத்தில் இந்த மிதிவண்டி பேரணி தொடங்கப்பட்டு வருகிறது. இந்த பேரணியானது கட்டாயம் மத்திய அரசாங்க காதுக்கு எட்டும். போராடி கொண்டிருக்கும் வேளாண் குடி மக்களுக்கு ஒரு நல்லதொரு தீர்வு கிடைக்கும். ஒவ்வொரு மாநிலத்தில் இருந்தும் பலவிதமான ஆதரவு கடைகளை கொடுத்து இந்த விவசாய மக்களுக்கு இந்த வேளாண் மசோதா திருத்தப்பட வேண்டும் அல்லது மசோதாவை மாற்றப்பட்டு பழைய மசோதாவை தொடங்கப்பட வேண்டும். எது எப்படியாயினும் வேளாண் குடி மக்கள் என்ன விரும்புகிறார்களோ, அவர்கள் நிலத்தில் அவர்கள் என்ன விளைவிக்கிறார்களோ அந்த விலைக்கு அதை சந்தைப்படுத்துவதற்கான எல்லாவித சாத்தியக்கூறுகளையும் உருவாக்கி நியாயமான ஒரு நிகழ்வினை மத்திய அரசாங்கம் எடுக்க வேண்டும். வேளாண் குடி மக்களுக்கு ஒரு நல்லதொரு தீர்வு கிடைக்க நமக்குள் நாம் குழு நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறது.